என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் ப்ளவுஸோட கப் சைஸ் வந்து எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சார்ட் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு வந்து 40 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு வந்து பொருந்தும். இடுப்பு சைஸ் பார்த்தீங்கன்னா 34, 35, 33 இந்த அளவுக்குலாம் கூட இது பொருந்தும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கப் டாட் வந்து எனக்கு சரியாக அமையறதில்லை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் சைஸு. ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், இது வந்து நார்மல் சைஸு. இதில் இந்த அளவுக்கு வந்து பேக் தட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு இறக்கம் வரும். ரெடி வந்து 14 இன்ச்சு இறக்கம் வரும். நான் ஃப்ரண்ட் தட்டு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் 13 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அளவு தான் நமக்கு மெயினு. இந்த ரவுண்ட் அளவு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக உக்காரும். அந்த ரவுண்ட் அளவு தான் ஒரு சிலருக்கு வந்து வெட்ட வர்றதில்லை. இப்போ இந்த ரவுண்ட் அளவு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க பாருங்க. இந்த இடத்துலேருந்து இப்போ இது வந்து பேக் தட்டு அளவுன்னு வச்சுக்கோங்க. இந்த கீழே போட்டிருக்க கோடு பேக் தட் அளவு இதுதான் பாருங்க. இந்த சிவப்பு கலர் கோடு தான் வந்து பேக் தட்டுடைய அளவு. கீழே வந்து நான் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், இது கேமராவில் வந்து பொருந்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் தட் உயரத்துலேருந்து, அதாவது ரெடி உயரத்துலேருந்து 1 இன்ச் வெட்டியிருக்கேன். அதாவது கட்டிங்க்கு, கட்டிங்க்கே இது ஃப்ரண்ட் தட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 2.75 வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணே கால் வச்சுருக்கேன். இந்த அளவில் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வெட்டினீங்கன்னா கப் சைஸ் வந்து கரெக்டாக உக்காரும். அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த இந்த ரவுண்ட் அளவு ஏற்றுறது வந்து பேக் தட்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. பேக் தட் சென்டர் போய் கோட்லேருந்து, அதாவது பேக் தட் கீழ் கோட்லேருந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3.25, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 2.75, அதாவது 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட். இந்த உயரத்துக்கும் இந்த உயரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கீழே இறங்கி இருக்கணும். அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் இருக்கணும். அதாவது இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதால நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ரவுண்டு இங்கே தான் வரையணும். இந்த டாட் பிடிக்கிறதால தான் இந்த ரவுண்ட் ஷேப்பே இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் வச்சிடுறாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து ரவுண்ட் ஷேப் வெட்டணும். இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் கோடு போட்டிருக்கு பாருங்கள், இந்த கோடு போட மறந்துட்டேன். பாருங்கள், 2.75 இங்கே இருக்குது, இங்கேயும் 2.75 அளவுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன். இந்த கோட்லேருந்து பாருங்கள் 1/2 இன்ச் இந்த பக்கம் மேலே இருக்குது. இப்போ நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள், இது கரெக்டாக கோட்லேயே இருக்குது. கோட்லேருந்து இது மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த சென்ட்ரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் கீழே இருக்குது. இந்த சென்ட்ரு கோட்லேருந்து இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அதே மாதிரி கீழ் டாட் பார்க்கலாம். இந்த கீழ் டாட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்ட்ரு கோடு, நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச் இந்த பக்கம் மேலே ஏற்றி வெட்டும்போது இந்த சென்ட்ரு கோடில் கரெக்டாக டாட் வராது. இந்த சென்ட்ரு கோட்லேருந்து 1/4 இன்ச் கரெக்டாக இது இந்த கேப் வந்து 1/4 இன்ச் தான் இருக்கணும். இந்த கோட்லேருந்து இந்த கோடு வந்து 1/4 இன்ச் தான் இருக்கும். இந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த துணியை இப்படி மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிராஸாக கரெக்டாக அந்த பாயிண்ட்லாம் வந்து சென்ட்ரு பாயிண்ட் உட்காரும். இந்த அதாவது நம்ம சென்ட்ரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம், அந்த பக்கம் இறங்கி இருக்குது. அதை இது ரெண்டுத்தையும் இது ரெண்டு இந்த ரவுண்டு இந்த ரவுண்டை நீங்கள் ஒன்றா போடும்போது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கேன் கிளாத்தில் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ இந்த ரவுண்டு இந்த கிராஸ் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வருது. எப்படி வருதுன்னா பாருங்கள், இந்த ரவுண்டை கொண்டு போய் இந்த ரவுண்டோட சேர்த்துறோம். அதாவது இப்படி கரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக வருதுங்களா. இப்படி இந்த ரவுண்டு ரெண்டையும் ஒன்றா வைக்கும்போது உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்படி தான் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் பாருங்கள், இது இதே அளவு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸு.
இப்போ அடுத்த டாட் பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன், ஆனால் நம்ம கீழே வந்து பிடிச்சி தைக்கிறது கொஞ்சம் அளவு சேர்த்து தான் பிடிக்கணும், ஏன்னா இந்த இடத்துல பிடி பிரிஞ்சு வந்துடும். இந்த வந்து பார்த்திங்கன்னா ரெடி வந்து 2.5 இன்ச் வரும், சரிங்களா? ரெடி 2.5 வர மாதிரி வச்சுங்க. நான் 2.5 இன்ச் அகலம் வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது இது ஒரு டாட் முடிஞ்சு, இதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேலே, அதிலேருந்து சென்டர் பகுதி மடித்து போடுங்க. இப்படி நீட்டாக இதை ரெண்டையும் மடித்து போட்டிங்கன்னா இந்த சென்டர் பகுதி வந்துடும். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மடித்து போடுறேன் பாருங்கள். இப்படி 1 இன்ச்சுக்கு நீங்கள் மடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து டாட் வரும், அதையும் கரெக்டாக 1 இன்ச்சில் நிறுத்திங்க. அதே மாதிரி இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது மிச்சமாக இருக்கணும், இது வந்து கம்மியாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த இடத்துல 1/2 இன்ச்சாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரணும், அட்லீஸ்ட் 1/4 இன்ச்சாவது விடுங்க. ரெண்டும் ஒரு சரியாக கூட வைக்கலாம், ஆனால் இது மிச்சமாகவும் இது கம்மியாகவும் வந்து வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டோம். இப்போ 3வது டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 டாட் முடிஞ்சு, இதையும் 1 இன்ச்சில் நிறுத்திங்க. இதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, இதையும் 1 இன்ச்சில் நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கணும் இல்லைங்களா, இந்த 3வது டாட்டுக்கு இந்த டாட் நான் வந்து இந்த 2 டாட்டும் பிடிச்சி கையில் அமுத்தி பிடிச்சினாவே இந்த 3வது டாட் வந்துடும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் பழகும்போது முடியாது. அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டாட் நீங்கள் கிராஸ் பிடிச்சிருக்கிறீங்கள, இந்த டாட் கிராஸ்லேயே கரெக்டாக ஒரு 3/4 இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஷேப்பும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஷேப்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக 3வது டாட் கரெக்டாக உட்காரும். நம்மளுடைய கட்டிங்க்கு இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி வந்து 2.5 இன்ச் கழுத்து வெட்டியிருக்கேன். நல்லா ஞாபகம் பண்ணிங்க, நான் 2.75 வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கிளாஸில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த 1/4 இன்ச் ஷோல்டர் நம்ம அளவெடுக்கும்போது 1/4 இன்ச் விட்றோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் இதோட சேர்ந்துக்கும். நல்லா ஞாபகம் இருக்குங்களா, இந்த ஷோல்டர் பகுதி நம்ம 2.75. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச் இந்த பக்கம் 1/4 இன்ச் நான் சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஷோல்டரு. ஏன்னா அந்த 1/4 இன்ச் கைக்கும் 1/4 இன்ச் வந்து கழுத்துக்கும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இது ஒரு 2.75 வந்து கழுத்து பகுதி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.75 ரெடி போக இந்த பக்கம் நம்ம கைப்பகுதிக்கும் நான் வந்து துணி விட்டுருக்கேன். அதே மாதிரி உயரம் பார்த்தீங்கன்னா ஆம்சோல் உயரம் 4.75 வச்சுருக்கேன். இது மேலே ஷோல்டர் பிடிச்சின்னா 4.5 இன்ச் தான் வந்து வரும். நான் எப்பயுமே வந்து கை ஆம்சோல் சுற்றளவு வந்து கம்மியாக தான் கட் பண்ணுவேன். அது கைப்பகுதியை நான் உங்களுக்கு காட்டும்போது இது எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 3 டாட் மட்டும் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நமக்கு லூஸ் பத்தலை, அதாவது இந்த நார்மல் ப்ளவுஸ்லேயும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு லூஸ் பத்தலை அப்படின்னா இங்கே ஒரு டாட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம், சரிங்களா? இங்கே ஒரு டாட் வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம். அது வந்து தொலைவாகவே நிறுத்தணும். நல்லா பாருங்கள், இந்த டாட் வந்து தொலைவாக பிடிக்கணும், இதுக்கு நேராகவே இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லூஸ் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பட்டி பாருங்கள், இந்த லென்த்துலேருந்து இந்த நம்ம டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, இந்த டாட் பிடிச்சோம்ல 2.5 லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து நம்ம பட்டியோட நீளத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 2.75 வச்சுருக்கேன். இந்த 2.75 வந்து நம்ம வெட்டப்பட்ட பகுதி, இதில் நம்ம மேலேயும் பிடிச்சி தைப்போம், கீழேயும் வந்து பட்டிக்கு வந்து பிடிச்சி தைப்போம். அந்த அளவை வந்து நம்ம பட்டி வெட்டும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ 2.75னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆனால் 3 இன்ச் வச்சுக்கணும். இங்கே 2.75 வைக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சைடு மட்டும் 2.75 இங்கே வைக்கும்போது இந்த இடத்துல 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும், 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பக்கம் வைக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 3.5 வருது, இதையும் அப்படியே 3.5 வச்சுக்கலாம். 3.5 வச்சாவே போதும். அதே மாதிரி மேலேயும் கீழே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுக்குங்க. அதேமாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் பாருங்கள், ரொம்பவும் ரவுண்டு வெட்டக்கூடாது, இதை நேராகவும் வெட்டக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை நேராகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப ரவுண்ட் ஷேப் எடுத்தும் வெட்டக்கூடாது. நீங்கள் ரொம்ப ரவுண்ட் ஷேப் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பட்டி வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இப்படி தூக்கிக்கும். ரொம்ப நீங்கள் நேராக வெட்டிங்கன்னாலும் கப் சைஸ் வந்து அமுந்துக்கும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.